ஹலோ யூவர்ஸ், உலகத்துடைய 800 கோடியாவது குழந்தை நவம்பர் மாதம் 2022 பிறந்து விட்டது. பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள மணிலால பிறந்த வினீஸ் மபன்சாக் என்ற பெண் குழந்தை தான் உலகத்தின் 800 கோடியாவது குழந்தை. அப்போ உலகத்துடைய மக்கள் தொகை 800 crores ரீச் செய்து விட்டது என்பது கவலைக்குரிய விஷயமா இல்ல மகிழ்விற்குரிய விஷயமா? இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு சைனா. அதனுடைய பாப்புலேஷன் 142 crores 70 lakhs. அதற்கு அடுத்தபடியாக இந்தியா, அதனுடைய பாப்புலேஷன் 141 crores 20 lakhs. இதே ரேட்ல போனா அடுத்த வருடமே இந்தியா சைனாவையும் தாண்டி உலகத்தின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக உருவெடுக்கும். உலகத்துல இருக்கிற நாடுகள் எல்லோரும் பாப்புலேஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் என்ன செஞ்சிருக்கிறார் தெரியுமா? அந்த நாட்டில் 30 வருடங்களுக்கு முன்னால் இருந்த மதர் ஹீரோயின் என்ற ஒரு திட்டத்தை தூசி தட்டி எடுத்து மீண்டும் அறிமுகப்படுத்திருக்கிறார். இந்த திட்டத்தின் பிரகாரம் 10 குழந்தைகளுக்கு மேல பெத்துக்கக்கூடிய தாய்களுக்கு ரஷ்யாவில் மதர் ஹீரோயின் என்ற ஒரு பட்டமும் 13 லட்சம் ரொக்கமும் வழங்கப்படும். பெரிய குடும்பங்களுக்கு ரஷ்யாவில் வரி சலுகை உண்டு. இத்தாலியில குழந்தை பெத்துக்கிட்டாலே அரசு நிதி உதவி உண்டு. பிரான்ஸ்ல ஒரு தம்பதிக்கு 2வது குழந்தை பிறந்தா அரசனுடைய உதவித்தொகை கிடைக்கும். இவ்வளவு பாப்புலேஷன் இருக்கக்கூடிய சைனால கூட 1979 மட்டுக்கும் ஒரு தம்பதி ஒரு குழந்தையை மட்டுமே பெத்துக்கலாம் என்ற ஒரு சட்டம் அமல்ல இருந்தது. இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை கூட சைனா 2015 தளர்த்தி இருக்கிறாங்க. ஒரு தம்பதி 2 குழந்தைகள் மட்டுக்கும் பெத்துக்கலாம் என்ற ஒரு அனுமதியை சைனா அரசாங்கம் வழங்கியிருக்காங்க. அப்ப உலகத்துல இருக்கிற நாடுகள்லாம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த நாடுகள் மட்டும் ஏன் இப்படி சலுகைகளை அனுமதிக்கிறாங்க? காரணம் ரொம்ப சிம்பிள்ங்க. மக்கள் தொகை குறைந்து கொண்டே இருக்கின்ற நாடுகள் இல்ல பாப்புலேஷன் குறைவாக இருக்கக்கூடிய நாடுகள்ல என்ன பிரச்சனைனா, அங்க உழைக்கும் வயதுல இருக்கக்கூடிய பாப்புலேஷன் குறைந்து கொண்டே வருது, முதியவர்கள் அதிகமாயிட்டே வராங்க. இதனால உழைக்கிறதுக்கு ஆட்கள் இல்ல, பொருளாதாரம் ஒரு மந்த நிலையை நோக்கி சென்று கொண்டே இருக்கு. முதியவர்களை காப்பாற்றுறதுக்கான ரிசோர்சஸ் இல்லாம அங்க ஒரு சிக்கல் ஏற்படுது. இதை சால்வ் பண்றதுக்காக தான் இந்த அரசாங்கங்கள் எல்லாம் பாப்புலேஷனை அதிகப்படுத்துவதற்கான சலுகைகளை வழங்கிட்டு வராங்க. அதிக பாப்புலேஷனால வரக்கூடிய சாதகங்கள் ஒரு புறம் இருக்க, உலகத்துடைய 46 ஏழை தேசங்கள் எப்படி பாப்புலேஷனை கட்டுக்குள்ள வைப்பது என்பதைத்தான் யோசித்துக் கொண்டிருக்கின்றன. இப்ப இந்தியாவுடைய அசாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க 2 குழந்தைக்கு மேல பெற்றுக்கக்கூடிய தம்பதிக்கு அரசு வேலை கிடையாது என்று ஒரு சட்டம் இருக்கு. யூபிஐ எடுத்துக்கிட்டீங்கன்னா, 2 குழந்தைக்கு மேல பெற்றுக்கக்கூடியவங்களுக்கு அரசு சலுகைகளை நிறுத்தலாம் என்ற சட்டத்தை அந்த அரசாங்கம் பரிசீலனை எடுத்துக்கிட்டு இருக்கு. உண்மை சொல்லணும்னா பாப்புலேஷன் கண்ட்ரோல் ஸ்கீம்ஸ் நார்தர்ன் ஸ்டேட்ஸை விட இந்தியாவில் சதர்ன் ஸ்டேட்ஸ் மிக சிறப்பாக இம்ப்ளிமெண்ட் செய்திருக்காங்க. ஒரு பிரதேசத்துடைய பாப்புலேஷன் கட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு எதை வச்சு சொல்லலாம்? டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட், TFR அப்படின்னு ஒரு பேராமீட்டரை சொல்லுவாங்க. இந்த குறியீடு 2.1 இருந்ததுன்னா அந்த பிரதேசத்துடைய பாப்புலேஷன் அதிகரிக்கவும் செய்யாது, குறையவும் செய்யாது, ஒரே சமன்பாட்டில் இருக்கும். அந்த இடத்துல ரிசோர்சஸ் எல்லாருமாக பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த TFR 2.1 தமிழகம் 17 வருடங்களுக்கு முன்பாகவே அச்சீவ் செய்து விட்டது. இதனால இயற்கை வளங்களையும் ரிசோர்சஸையும் நம்ம சிறப்பாக காப்பாற்றிக்க முடியுது. ஆனால் இதனால் வேற என்ன கிடைத்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பனிஷ்மெண்ட் தாங்க கிடைத்தது. ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா? எல்லாருக்கும் தெரியும், நம்ம பார்லிமெண்ட் அதாவது நாடாளுமன்ற வளாகத்தை புதுசா கட்டிட்டு இருக்கோம். இந்த புதுசா அமையக்கூடிய நாடாளுமன்ற வளாகத்துல லோக்சபால 888 சீட்ஸும் ராஜ்யசபால 384 சீட்ஸும் அதிகரிக்கப்பட்டு கொடுக்க போறாங்க. அதாவது இந்தியாவுடைய அதிகரிச்ச பாப்புலேஷனுக்கு ஏத்த மாதிரி எம்பிக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க போறாங்க. கொரோனா காலகட்டத்துல 2021 சென்சஸ் எடுக்க முடியாம போச்சு, 2031 சென்சஸ் எடுக்க போறாங்க. அதிகரிச்ச பாப்புலேஷனுக்கு ஏத்த மாதிரி எல்லா மாநிலங்கள்லயும் அதிக நம்பர்ல எம்பிஸ் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்ப போறாங்க. 1962 எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழகத்துடைய பாப்புலேஷன் அதிகமா இருந்ததுனால கிட்டத்தட்ட 41 MPs பார்லிமெண்ட்டுக்கு போயிருந்தாங்க. ஆனா இப்போ தமிழகம் பாப்புலேஷனை சக்சஸ்ஃபுல்லா கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதுனால நம்மளுடைய எம்பிஸ் உடைய எண்ணிக்கை 39 குறைஞ்சிருக்கு. ஆகவே பாப்புலேஷன் ஸ்கீம்ஸ் நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனாலேயே சதர்ன் ஸ்டேட்ஸ் உடைய குரல் நாடாளுமன்றத்துல ஒலிக்க முடியாம போகுது. ஏன்னா எம்பிஸ் உடைய எண்ணிக்கை பாப்புலேஷனுக்கு ஏத்த மாதிரி குறைக்கப்படுகின்றது. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் உடைய குரல் பாராளுமன்றத்துல வெகுவாக ஒலிக்க முடியாமல் போனதற்கு அவங்களுடைய மக்கள் தொகை ஒரு முக்கியமான காரணம். இந்த பாராமீட்டரை மாற்றுவதற்கு மாற்று யோசனைகளை அரசாங்கம் யோசிக்க வேண்டும். ஒரு இடத்துடைய பாப்புலேஷனை கட்டுக்குள்ள வைக்கிறதுனால என்ன சாதகம் கிடைக்கும்? அந்த இடத்துடைய இயற்கை வளத்தையும் ரிசோர்சஸையும் அந்த பிரதேசம் சிறப்பாக காப்பாற்றி கொள்ள முடியும். பாப்புலேஷன் இருக்கிறதுனால என்ன சாதகம் இருக்குன்னா, அதை நம்ம சைனால தான் பார்க்கணும். சைனா மிகப்பெரிய பாப்புலேஷன் உடைய நாடாக இருக்கிறதுனால அது ஒரு மிகப்பெரிய உற்பத்தி கேந்திரமாக உருவெடுத்துள்ளது. நிறைய உழைக்கும் மக்கள் இருக்கிறதுனால அவங்களுடைய பொருளாதாரம் முன்னே செல்லுது. அது மட்டும் இல்ல, நிறைய மக்கள் தொகை இருந்தா அது ஒரு மிகப்பெரிய சந்தை.
இந்த மிகப்பெரிய மனித சந்தையை வெளிநாட்டு எம்என்சிஸ் உள்ள நுழைய விடாதபடி அவங்களே அவங்களுடைய உற்பத்தியை செய்து அது அந்த சந்தைக்கே சந்தைப்படுத்தி மிக சாமர்த்தியமாக சைனா பயன்படுத்தி கொண்டது என்றே சொல்லலாம். அதனால தான் அவங்க நிறைய லாபத்தையும் பவரையும் சைனா அடைந்தாங்க. இன்னைக்கு உலகத்துல அதிகமான உழைக்கும் மக்கள் தொகை கொண்ட பாப்புலேஷன் கொண்ட நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா அது இந்தியா தான். இந்தியாவுடைய பாப்புலேஷன்ல 68% 15-64 என்ற ஏஜ் குரூப்ல இருக்காங்க. இது மிகப்பெரிய சந்தை மட்டுமல்ல, மிகப்பெரிய உழைக்கும் வர்க்கம். இந்த சந்தையையும் இந்த உழைக்கும் வர்க்கத்தையும் மிக சாமர்த்தியமாக பயன்படுத்துவதில் தான் நம்மளுடைய முன்னேற்றத்துடைய ரகசியம் அடங்கியிருக்கு. சுவையான தகவல்களோடும் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸோடும் பயணிப்பதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி வச்சிடுங்க. உங்களுடைய மேலான கமெண்ட்ஸை கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுங்க. தகவல்கள் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தீபா. நன்றி.